வணக்கம் நேர்களே. பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமை விவகாரங்களுக்கான குழுவினுடைய தலைவர் நிர்மலன் எங்களோடு இருக்கின்றார். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் இந்தியா ஜெனீவாவிற்கு பயணத்தை மேற்கொண்டு விட்டு இங்கே வந்திருக்கும் நிர்மலனோடு இந்தியாவினுடைய விடயங்கள், அரசியல் நிலவரங்கள் மற்றும் ஜெனீவாவினுடைய அரசியல் நிலவரங்கள், எவ்வாறு இலங்கை தமிழர் விடயத்திலே இந்த நாடுகளினுடைய பங்களிப்பு மற்றும் ஜெனீவா மகாநாடு தொடர்பாகவும் நாம் நிர்மலனுடன் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் நிர்மலன். வணக்கம். இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகாநாடு தொடர்பான விடயங்களைத்தான் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றன. இதில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பாக இரண்டு தரப்பட்ட கருத்துக்கள் வருகின்றன. ஒன்று, இந்த மனித உரிமை பேரவையில் நடைபெறுகின்ற விவாதம் இலங்கைக்கு சாதகமாக அமைந்து விடலாம் என்கின்ற கருத்து ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம், இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் ஜெனீவாவுக்கும் விஜயம் செய்திருக்கிறீர்கள், இந்தியாவுக்கும் விஜயம் செய்திருக்கிறீர்கள். முதலில் ஜெனீவாவில் என்ன நடைபெறுகிறது? ஜெனீவாவில் என்ன நடைபெறுகின்றால், இந்த 22வது மனித உரிமை கூட்டத்தொடரில் வந்து அமெரிக்கா ஒரு இலங்கைக்கு எதிரான ஒரு பிரகடனை ஒன்றை கொண்டு வரக்கு தீர்மானம். அதன் பிரகாரம் அந்த தீர்மானம் கூட இப்போ டேபிள் பண்ணுறேன்னா அந்த ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அது இன்னும் ஃபைனல் வெர்ஷன் இல்லை. அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து இந்த வருகின்ற வியாழக்கிழமை தான் அவர்கள் வந்து அந்த ஃபைனல் வெர்ஷனை வந்து இது பண்ணுவார், டேபிள் பண்ணுவார்கள். அந்த டேபிள் பண்ணுற ரெசல்யூஷன் வந்து 22வது தேதி அல்ல 23வது தேதி மார்ச் மாதம் அளவில் வந்து ஒரு வாக்கெடுப்புக்கு விவாதத்துக்கு எடுக்கப்பட்டு வாக்கெடுப்பு கொண்டு நடத்தப்படும். அதான் இது கடந்த முறை முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கும் பிரேரணைக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்கிறீர்கள்? கடந்த வருடம் கொண்டு வரப்பட்ட பிரேரணை வந்து அது ஒரு தமிழருக்கான நிரந்தர தீர்வை கொண்டு வரதுக்கு, ஒரு தமிழர்களுக்கான நியாயமான தீர்வை கொண்டு வரதுக்கான பிரேரணையாக இருக்கவில்லை. ஆனால் இம்முறை வருகின்ற பிரேரணை கூட அது தமிழர்கின்ற தீர்வை கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை உள்ளடக்கவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். அது மாத்திரமில்லாமல் இந்த வருடம் இந்த முறை வருகின்ற அந்த பிரேரணையில் வந்து ரெண்டு உள்ளடக்கங்கள் வந்து எங்களுக்கு சார்பாக இருக்கின்றது. அந்த ரெண்டு இருக்கின்ற சார்பான இதில் வந்து நாங்கள் இன்னும் பலவேற்று, அதாவது இப்போ கொண்டு வந்த இதில் வந்து ரெண்டு, ஒன்று வந்து அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூன்ற ஒரு சொற்பதம் அதில் கொண்டு வருகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் ஒரு ஸ்பெஷல் ரெப்ரசன்ட் இருக்கின்றார்கள் யூஎன் ஒர்க்கிங் குரூப்பில், அவர்களையும் அந்த உள்ளுக்கு போய் அந்த உள்கள நிலவரங்களை அறிந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கான ஆணையும் பிரயோகிக்கப்படுகின்றது. அது மாத்திரமில்லாத இன்று அமெரிக்கா வந்து இன்று வந்து ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்றது வந்து டேபிள் பண்ணியிருக்கின்றார். அதன் பிரகாரம் வந்து இந்த ஹை கமிஷன், அதாவது நவிப்பிள்ளைன்ற ரிப்போர்ட்டின் படி சில இது தீர்மானங்களை வந்து அவர்கள் விவாதிக்க வேண்டும் என்றதை உள்ளடக்கியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாத இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை செப்டம்பர் மாதம், அதாவது வருகின்ற செப்டம்பர் மாதம் நடக்கப்படுகின்ற ஹியூமன் ரைட் கவுன்சில் கூட்டத்தொடரில் வந்து அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாது 25வது கூட்டத்தொடர், அதாவது வருகின்ற வருட மார்ச் மாதம் நடக்கின்ற அந்த பிரேரணையில் வந்து அமெரிக்கா வந்து ஒரு இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு வேலை திட்டத்தை கொண்டு, அது மாத்திரமில்லாது அவர்கள் வந்து என்னென்ன நேஷனல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள், அந்த என்னென்ன பிளான்களை அச்சீவ் பண்ணியிருக்கிறார்கள், இனி என்னென்ன வேலை திட்டங்களை முன்கொண்டு வரப்போகிறார்கள், இன்குவாரி கமிஷன் அதில் பற்றி ஒரு ஒரு விவாதத்தையும் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இப்போ இது வந்து ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இதை வந்து முன்னேற்றமான என்று நாங்கள் கருத முடியாது. ஏனென்றா வந்து இதில் வந்து நாங்கள் கூறுவதெல்லாம் வந்து சர்வதேச சுயாதீன விசாரணை தான் உள்ளடக்கப்பட வேண்டியது என்று. அதற்கு காரணம் இருக்கின்ற, ஏனென்றா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள், 1956 இன்று வரை வந்து ஏராளமான இனப்படுகொலை நடந்திருக்கிறது. அது மாத்திரமில்லாது எத்தனையோ கமிஷன் ஆஃப் இன்குவாரி எல்லாம் இலங்கை அரசாங்கம் செட் பண்ணியிருக்கிறது. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா செம்மணி படுகொலைக்கு ஒரு கமிஷன் போட்டிருந்தார்கள், மூதூர் படுகொலைக்கு ஒரு உதாரணம் போட்டிருந்தார், என்ன ஒரு கமிஷன் ஆஃப் இன்குவாரி போட்டிருந்தாள். அந்த கமிஷன் ஆஃப் இன்குவாரியில் கூட வந்து இதுவரை வந்து தமிழர்களுக்கான ஒரு ஒரு நியாயமான தீர்ப்பை இன்னும் வழங்கவில்லை. அந்நிலையில் வந்து நாங்கள் இலங்கைக்குள்ள ஒரு நீதி நிர்வாகத்து அதுக்கு கட்டுப்பட்ட ஒரு விசாரணை குழுவை வந்து அமைப்பதென்ற வந்து
தமிழர்கள் வந்து நம்பிக்கை இழந்த நிலையில் தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லாது இல்லை வந்து நீங்கள் அந்த கமிஷன் ஆஃப் இன்குவாரி இன்றைக்கால வந்து மூன்று பார்ட்டிஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிறார். அதில் வந்து விக்டிம் என்று இருப்பார்கள், மற்றது வந்து பெர்பெட்ரேட்டர்ஸ் என்று அந்த குற்றங்கள் இழைத்தவர் இருப்பார்கள். அதாவது இன்னொன்றுக்கு அந்த குற்றம் இழைக்கப்பட்ட இடம் உண்டு. அப்போ அந்த குற்றம் அந்த பெர்பெட்ரேட்டர்ஸ் இழைக்கப்பட்ட இடமும் பெர்பெட்ரேட்டர்ஸும் இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து முன்னுக்கு வந்து தங்களுடைய பாதிப்பு நடந்த நிலைமைகளை வந்து சொல்வதற்கு தயங்குவார்கள். ஏனென்றால் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே இந்த ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்கின்ற அந்த கமிஷன் இங்குவாருக்கு இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் என்ற ஒரு ஸ்கீம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, சாட்சிகளை பாதுகாக்குது. அது மாத்திரம் இல்ல, இன்று கூட வந்து இந்த பிடிஏ ப்ரொஃபஷனல் டெரரிசம் ஆக்ட் வந்து ஸ்டில் இன் பிளேஸா இருக்கு. அவசர கால சட்டமும் வந்து அங்க இருக்கு. அதன் பிரகாரம் வந்து இலங்கையில வந்து ஒரு நபரை வந்து 18 மாதங்கள் வந்து அவர்கள் தடுத்து வச்சிருக்கலாம் எதுவொரு விசாரணையுமின்றி. ஸோ இப்படியான காலத்தட்டங்களும் இப்படியான சூழ்நிலைக்கும் இடையில வந்து ஒரு விசாரணை குழு ஒன்றை இந்த கொண்டு வர்றதுன்ற வந்து ஒரு ஒரு நடைமுறைக்கு சாத்தியமாகாது. இப்போ வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர் அமைப்புகள் எவ்வாறான அணுகுமுறையை இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மீது எவ்வாறான அணுகுமுறையை செலுத்தலாம், எவ்வாறான அழுத்தங்களை செலுத்தக்கூடியதாக இருக்கும், எவ்வளவு எவ்வளவு தூரம் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும்? இப்போ நாங்கள் வந்து இப்போ கடந்த பிரித்தானிய தமிழர் பேரவையும் அதை தவிர வேறு டயஸ்பரா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறார். அவர்கள் எல்லாம் வந்து இப்போ கிம் மனித உரிமை கழகத்திலும் மற்றது அமெரிக்கா ராஜாங்க திணைக்கழகம் மற்ற பிரித்தானிய ராஜாங்க திணைக்கழகம் அது மாத்திரமில்ல யூரோப்பியன் கவுன்சில் அப்படியான அமைப்புகளோடு வந்து அவர்கள் தங்களுடைய வேலை திட்டங்களையும் தொடர்ந்து அது மாத்திரமில்லாமல் பல அழுத்தங்களை கொடுத்து வருகிறார்கள். அந்த நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையை பொறுத்த மட்டும் வந்து நாங்கள் கொடுக்கின்ற அர்த்தம் வந்து ஒன்று முதலாவது வந்து நாட்டில் வந்து ஒரு சீர்மையான நிலைமை ஒன்று வர ஒன்று, அதாவது ரிட்டர்ன் டு நார்மல்சி. ரிட்டர்ன் டு நார்மல்சி என்றைக்கில் வந்து அங்கே இராணுவம் எல்லாமே அகற்றப்பட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எங்கெங்கே இராணுவம் இருக்கின்றதோ அங்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக் சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள். கான்ஃப்ளிக் சிச்சுவேஷன் அதாவது அடக்குமுறை உள்ள இடத்துல வந்து இராணுவத்தை வச்சிருப்பார்கள். அந்த அடக்குமுறையை முதல் எடுக்க வேண்டும். ரெண்டாவது தான் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நியாயமான ஒரு தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஒரு நிலைமை என்று உருவாக்கப்படும். அதுக்கு பிறகு நாங்கள் அவர்களுக்கு கேட்குறது சர்வதேச அமைப்பில் நாங்கள் கேட்குறது வந்து சர்வதேச சுயாதீன விசாரணை குழு ஒன்றை அமைக்க வேண்டும். அதாவது இலங்கைக்கு வழியில் வந்து சர்வதேச சுயாதீன விசாரணை குழு ஒன்று அமைத்து, அதாவது யுஎன் மண்டேட் பாடியா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு வெளிநாட்டு. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நீங்கள் எத்தனை வருஷமா மனித உரிமைகள் செயல்பாடுகள்ல ஈடுபட்டு வருகிறீர்கள்? நான் 2008 இருந்து இந்த வேலை திட்டங்கள்ல பங்கேற்று வந்தேன். ஒரு நாலு வருஷம். சரி, இப்ப இந்த சூழ்நிலையில எவ்வளவு தூரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் வந்து தீர்மானங்களின் ஊடாக அழுத்தங்களை கொடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கட்டாயம் நிச்சயமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டங்களில் சுதந்திரம் அடைந்த நாடுகள் கொசோவா, மற்றது சவுத் சூடான், மற்றது ஈஸ்டிமோ போன்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் வந்து அது இந்த யூனியன் சர்வதேச திட்டங்களுக்கு அமையத்தான் வந்து இது உரிமை பெற்றுகின்றார்கள் என்றபடியால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த இப்போ நாங்கள் வந்து சர்வதேச சமூகத்துக்கு சரியான அழுத்தங்களை சரியான இடங்களை கொடுத்து வருவோமானால் நாங்கள் அந்த வேலை திட்டங்களை வந்து இலகுவாக சரியான முறைப்படி நாங்கள் கொண்டு செல்லலாம். சரி, அந்த கொண்டு செல்ற வேலை திட்டம் ஒரு தமிழர் சுய நிர்ணய உரிமைக்கான ஒரு ஒரு நாடாக கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎன் சார்ட்டர் அதான் யூஎன் முழு அதிகாரங்களையும் வந்து ரெண்டு கேட்டகரிகளில் கொண்டு வரும். ஒன்று வந்து யூஎன் சார்ட்டர் என்ற ஒரு மெக்கானிசம் இருக்குது, இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் ஜூடிஷியன் என்று இருக்குது. இந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் இடப்பட்டதாக தான் மனித உரிமை கழகமோ இல்லாட்டி செக்யூரிட்டி கவுன்சிலோ போன்ற அமைப்புகள் வந்து வேலை நிலைநடத்தி கொண்டு வருகின்றன. இந்த யூஎன் சார்ட்டருக்குள்ள தேரஸ் ஒரு மெக்கானிசம் என்று இருக்குது, R2P என்று, அதாவது ரெஸ்பான்சிபிள் டு ப்ரொடெக்ட் என்ற ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதாவது ஒரு நாட்டுக்கு இன அழிப்பு அந்த ஒரு நடைபெற்றா இல்லாட்டி ஒரு நாட்டுக்கு வந்து இன்னொரு நாடு வந்து ஒரு நாட்டுக்குள்ள வந்து ஒரு இனம் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து சுதந்திரமாக வாழ முடியாத சந்தர்ப்பத்தில் வந்து அந்த R2P என்ற ஒரு மெக்கானிசத்தை வந்து நாங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை கழகம் செய்யலாம், செக்யூரிட்டி கவுன்சிலும் செய்யலாம். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கணும். அதுக்கு முதல் வந்து நாங்கள் வந்து R2P அந்த யூஎன் சார்ட்டர் இந்த மெக்கானிசங்களை அப்ளை பண்ணுறதுக்கு முதல்
நாங்கள் வந்து ஒரு கமிஷன் ஆஃப் இன்குவாரியை கொண்டு வந்து அங்கு நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு விசாரணையை குழுவை உருவாக்க வேண்டும். அந்த ஏற்கனவே அப்படி ஒரு விசாரணை நடந்திருக்கு தானே, ரெண்டு முறை நடந்திருக்குது ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக. இல்ல, அங்க ஐக்கிய நாடுகள் சபையில சர்வதேச சுயாதீன விசாரணை இன்னும் ஒன்று நடக்கவில்லை. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில வந்து கடந்த ரெசல்யூஷன் கூட வந்து அவர்கள் வந்து ஒரு மெக்கானிசத்தை கொடுத்தார்கள் ஐக்கிய இலங்கைக்குள்ள ஒரு தீர்மானத்தை கொண்டு வரத்துக்கு. நாங்கள் அதை கேட்பதில்லை. நாங்கள் கேட்கறதெல்லாம் வந்து சர்வதேச சுயாதீன விசாரணை என்ற ஒரு இன்குவாரி கமிஷனை வந்து, அதாவது இலங்கைக்கு வழியில வந்து ஐக்கிய நாடுகள் இந்த சபை நின்ற உள்ளடக்கத்தோட ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை குழு என்ற அமைப்பானால் அதில் வந்து மக்கள் வந்து சுதந்திரமாக வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கலாம். தங்களுடைய வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தங்களுடைய அந்த விக்டிம்ஸ் எல்லாம் வந்து தங்களுடைய தங்களுக்கு நடந்த கொடுமைகளை வந்து சுதந்திரமாக வெளிச்செல்லாம். அப்படின்றதை கேட்க அது ஒரு நீதியான ஒரு விசாரணை குழுவாகவும் நீதியான ஒரு விசாரணை அமையும் பொழுது அந்த அதில் வர்ற ரிப்போர்ட்டை வச்சு நாங்கள் சொல்லலாம், எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு ஆக நாங்கள் வந்து இந்த ஐக்கிய இலங்கைக்குள்ள வந்து வாழ்றதுக்கு தமிழர்களுக்கு வந்து ஒரு வழி வகுக்காது அந்தபடியாக நாங்கள் அதை வந்து நாங்கள் R2P மெக்கானிசத்துக்குள்ள அதை அப்ளை பண்ணி நாங்கள் ஒரு ரெஃபரண்டம் அந்த பாதையை நோக்கி. ரெஃபரண்டம்னா நீங்கள் எப்படி அது அமையணும் என்று நினைக்கிறீங்கள்? உதாரணத்துக்கு வந்து இப்போ இலங்கையை பொறுத்த அளவில் ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற விஷயம் ஒன்று இருக்குது, அது சிங்கள மக்களையும் சேர்த்ததாகத்தானே அமையணும். தமிழ் மக்களுக்கு மட்டும் ஒரு வாக்கெடுப்பு செய்யக்கூடியதாக இருக்குமா? இல்லை, இந்த R2P ரெஃபரண்டமெண்டைக்கு அதை வந்து சிங்கள தமிழர் என்று பார்க்க மாட்டார்கள். இது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்ன மாதிரி தாங்க வாழப்போகிறார்கள் என்றது தான் ரெஃபரண்டம் எடுப்பார்கள். என்றபடியாக அது வந்து தமிழர்களுக்கான ஒரு வாக்கெடுப்பு தான் இருக்கும். தமிழருக்கு வாக்கெடுப்பு இன்றைக்கு அதில் வந்து நாட்டில் உள்ள தமிழர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் சேர்ந்து தாங்கள் என்ன முடிவெடுக்க போகிறோம் என்றதுதான் அந்த வாக்குரிமை. இல்லை, அது வந்து உலக நாடுகளில் இப்போ எங்க அதை உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். சவுத் சூடானில் நடந்துச்சு, அண்மையில் நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சவுத் சூடானில் வந்து இப்படித்தான் முதல் வந்து ஆப்பிரிக்கன் லீக்ஸை வந்து ஒரு இன்குவாரி கமிஷன் அங்கே செட் பண்ணார்கள். அங்கே நடந்த கொடுமைகளை வந்து எல்லாத்தையும் விவாதித்து அப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்து அதை வந்து ஒரு வாக்குரிமை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். கடந்த வருஷம் கூட அங்கே வாக்கெடுத்து நடந்து அதை அதி வாக்குரிமைகளால் அது வெற்றி பெற்று இப்போ ஒரு தனி சுதந்திர நாடாக அது பிரிந்துள்ளது. இப்போ அதே நிலைமையா இலங்கையிலையும் இருக்குது? அதே நிலைமை தான் இலங்கையிலையும் பாவிக்கணும் என்று நாங்கள் கருதுகிறோம். இல்லை, அதே நிலைமையா இலங்கையிலே, அதே நிலைமை தான் இலங்கையிலும் இருக்கின்றது. திரு நிர்மலன் எங்களோடு இருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த மனித உரிமை விவகாரங்கள் தொடர்பாகவும் மற்றும் இந்தியா தொடர்பாக பேச இருக்கின்றோம். நீங்களும் எங்களுடைய கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம். இப்பொழுதிருந்தே வரலாம் எமது கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு. சரி, இந்த அமெரிக்காவினுடைய பிரேரணையின் வலு எவ்வாறு இருக்கிறது இப்பொழுது? இந்த அமெரிக்காண்ட பிரேரணையின் வலு வந்து மிகவும் மோசமாக தான் இருக்கின்றது. நான் முதல் குறைவாக தான் இருக்கின்றது. நான் முதல் கூறியது போல தமிழருக்கு நியாயமான தீர்வு வழங்கக்கூடிய ஒரு ரெசல்யூஷனாக இது இல்லை. அதில் வந்து ரெண்டு நல்ல அம்சங்கள் இருந்தாலும் கூட அதில் வந்து தமிழர்களுக்கு நீதியற்ற நியாயமான வழிமுறைகளை வகுக்கிறதுக்கு ஒரு வழிபாடும் இல்லை. ஆனால் நாங்கள் இன்னொன்றை பார்க்க வேண்டும். இப்போ எங்களுக்கு இந்த யூஎன் மேண்டேட் என்று வர யூஎன் மேண்டேட்டில் வந்து உள்ள ரெசல்யூஷன் என்ற பிரகாணம் படி கடந்த இரண்டு தான் எங்களுக்கு இதுவரையும் இருக்கின்றது. அப்போ நாங்களும் வந்து எங்களோட வேலைத்திட்ட முயற்சிகள்லையும் எங்களோட முயற்சிகளாலும் தான் இந்த ரெசல்யூஷனை வந்து ஸ்ட்ராங்கர் ரெசல்யூஷனாக மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சிக்கணும். அது மாத்திரமில்லாத இந்த எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளலாம்? சர்வதேச ஒவ்வொரு நாடுல உள்ள தமிழர் அமைப்புகளும் தமிழர்களும் அந்தந்த நாடுகளுக்கு வந்து ப்ரெஷர்களை போடணும். அது மாத்திரமில்லாமல் இந்தியா வந்து இதில் வந்து ஒரு முக்கிய அம்சமான அழுத்தங்களை கொடுக்கலாம். என்னன்னா இப்போ பொதுமக்களுக்கு தெரியாது இந்த விஷயங்கள் இல்லையா, நீங்கள் சொல்லுங்க. அமெரிக்கா கொண்டு வர ரெசல்யூஷன் வந்து எங்களுக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை வழங்க போறதில்லை. என்றபடியா நீங்க வந்து உங்களுடைய அரசாங்கத்திட்ட போய் சொல்லலாம், நீங்க வந்து இந்த ரெசல்யூஷன் வர்ற டைம் வந்து நீங்க வந்து சர்வதேச சுயாதீன விசாரணைக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும் வேண்டும். அப்ப ஒரு ஒரு நாடுக்கு வந்து இந்த வருகின்ற ரெசல்யூஷனை விட இன்னொரு ரெசல்யூஷனை கொண்டு வரத்துக்கும் சாத்தியம் இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்கா கொண்டு வர ரெசல்யூஷனை டேபிள் விரைக்க அதை வந்து கவுண்டர் அதை வந்து அதுக்கு மேலாக இன்னொரு பிரிவினை கொண்டு வரத்துக்கும் உங்களுக்கு இன்னொரு நாட்டுக்கு அதிகாரம் இருக்கின்றது. சரி, பிரித்தானியாவில் நீங்கள் இருக்கிறீர்கள், பிரித்தானியாவில் இருந்து இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றீர்கள்.
தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளோடு நீங்கள் தொடர்புகளை வைத்திருக்கிறீர்கள். ஏனப்ப உங்களால இந்த விஷயத்தை சாதிக்க முடியாமல் இருக்குது? ஆமா, நீங்க பிரித்தானியம் அமெரிக்காவையும் பார்த்தீர்கள், அவர்கள் வந்து செல்ல பிள்ளைகள் இருவரும் தாங்கள் ஒவ்வொரு வழியை தான் பின்பற்றுவார்கள். அமெரிக்காண்ட வழியைத்தான் பிரித்தானியா பின்பற்றுகின்றது, பிரித்தானியண்ட வழியைத்தான் அமெரிக்கா பின்பற்றது. அதை விட பிரித்தானியா வந்து நீங்க பார்த்தீங்களா, கடந்த பிரித்தானியா அரசின்ற வந்து கடந்த கால நடைமுறை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து இலங்கையோட ஒரு பொருளாதார அடிப்படையில போகணுமன்றது நோக்கத்தான் அவர்கள் செல்கிறார்கள் தவிர, தமிழர்களுக்கான நியாயமான தீர்வை வழங்கணும் என்ற ஒரு அடிப்பாட்டில் அவர்கள் செல்கிறார்கள். இல்ல, அதை விளங்கப்படுத்த வேணுமே. இப்ப உங்களை போன்ற அமைப்புகள் விளங்கப்படுத்த வேணும். அப்ப அந்த விளங்கப்படுத்தல குறைபாடு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? விளங்கப்படுத்துற குறைபாடு இல்ல, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவர்களுடைய வெளிநாட்டு இந்த கொள்கையாண்டு இருக்கின்றது. அந்த கொள்கைக்கு ஏற்பட்டு தான் அவர்கள் சில முடிவுகளை எடுப்பார்கள். அந்த பிரித்தானியா அந்த அரசாங்கத்தின் கொள்கையின் படி வந்து அவர்கள் வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வெளிநாட்டு கொள்கைகளுக்கு தங்கள் தங்களுடைய நலன்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிற நேரத்தில் எப்படி அழுத்தத்தை கொடுக்கிறது? அழுத்தத்தில் அதாவது மக்கள் சக்தி தான் பாரிய சக்தி. இந்த மக்கள் தான் நீங்க பாத்தீங்களா, இங்கே கூட தேர்தல் வேற போன்றது. தேர்தலில் வந்து மக்கள பலத்தை வந்து நாங்கள் முழுமையாக பெற அரசாங்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பலத்தில் இருக்கிறார்கள். நீங்க ஹாரோ பாத்தீங்களா, ஹாரோல இருக்கு, மற்ற அதே மாதிரி கில்ஃபர்ட் நோர்த், அந்த ரெட் பிரிட்ஜ், அந்த அப்படியான இடங்கள்ல எல்லாம் சில இடங்கள்ல வந்து தமிழர்களுடைய வாக்கு இருக்கின்றது. ஆனால் வந்து நாங்கள் வந்து முழுமையாக எங்களோட வாக்குரிமையில வந்து யூஸ் பண்றது இல்லை, அரவாசி பேர் ஓட் பண்றதே இல்லை. நாங்கள் வந்து இஞ்சத்திய அரசியல்லையும் வந்து எங்களுடைய பலத்தை வந்து காண்பிக்க வேணும். இந்த பிரித்தானியால 100,000 தமிழர்கள் இருப்பார்கள், 100,000 இல்ல கூட இருப்பார்கள் கிட்டத்தட்ட, உங்களுடைய கணக்கெடுப்பு. பிரித்தானிய காணப்படும்படி இங்கு வந்து 3-4 லட்சம் தமிழர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இல்லாவிட்டாலும் ஒரு தொகுதியில் அரசாங்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியில இருக்கின்ற ஒரு கவுன்சிலர், ஒரு கவுன்சில், ஒரு கவுன்சில ஒரு கான்ஸ்டிடியூஷன். முருகவள் வணக்கம், பேசணும். வணக்கம் நிர்மலன். வணக்கம். வணக்கம். உங்களுடைய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழல்ல தமிழ் மக்கள் எல்லாரும் நாங்கள் இந்த ஜெனிவா பக்கம் ஒரு எதிர்பார்ப்பு, அது உணர்வு இயற்கையானது. இருந்தாலும் கூட இதுல உண்மையிலேயே என்ன தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக நான் பாக்குறதுன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஜெனிவாவுடைய தீர்மானம், அதாவது அமெரிக்காவுடைய தீர்மானம், ஆக குறைஞ்ச பட்சம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவுதல் என்ற அம்சத்தை கூட கொண்டிருக்காத பிறகு தமிழ் மக்களுக்கு மேலதிகமாக என்ன செய்யும் என்ற ஒரு கேள்வியே நாங்கள் யோசிக்க வேணும். அப்ப இதுல நோக்கம் கூடி உண்மையிலே என்ன தெளிவுபடுத்தப்படவில்லை. அமெரிக்காவின் நகர்வு எத்தகையதுன்றது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது வந்து நாங்கள் எங்களுக்குள்ள நீங்கள் இப்ப சொன்ன இந்த தேர்தல் அரசுகளுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் அதன் மூலம் வலுப்பு அதெல்லாம் வந்து இப்போதைக்கும் மேலேயும் தமிழ் மக்கள் அந்த நிலையில இல்லை, ஆயத்தமாக இல்லை. ஆகையில அந்த பலம் இல்லையென்னும் போது இந்த பிரகடனம் எங்களுக்கு எவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கும் என்ற ஒரு சந்தேகம் இல்லையா? அல்லது என்னும் எங்கள் பக்கமான முனைப்பு நீங்க சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு அந்த நகர்களை எல்லாம் கொண்டு போனோம். உண்மையிலேயே எல்லாரும் வந்து ஜெனிவா கண்டா என்னோட ஆக்கள் செய்து விடுறத நாங்கள் எடுத்து கொண்டு போற மாதிரியான எல்லா எதிர்பார்ப்பும் நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருக்கே ஒழிய நாங்களாக என்ன செய்ய வேணுமென்ற விஷயங்கள்ல அதீதமா ஒன்றையும் காண இல்லை. ஆகவே இந்த நிலைமையில எங்களுக்கு சாத்தியமான ஒன்றும் இல்லை. அன்று மற்றது நேற்று தமிழகத்தில் நடந்த விஷயத்தை பார்க்க போனாலும் அங்க உள்ள கட்சிகளும் வந்து இந்த பிரச்சனையை தங்களுக்கு சாதகமா இருந்தா அதை தொடரட்டுக்கும், இல்லாட்டிக்கு அதை கெடுத்து விடுற மாதிரியான ஒரு இதுதான் நடந்திருக்கு. அதாவது மாணவர்கள் தன்னிச்சையாக போராடினா அது தங்களுக்கு பயன்படுன்னு சொன்னா அதை அவர்கள் அது வந்து பெரிய கட்சிகள் தாங்கள் இணைஞ்சு போராட்டம் நடத்துற போல நடிக்கணுமெண்டா அது நடக்கலாம், இல்லையெல்லாம் அதை தடுப்பமெண்டாதான் வெளிக்காட்டிட்டு வேற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். இந்த சூழல்ல ஜெனிவா தீர்மானம், இந்த முறை நடக்க போற ஜெனிவா தீர்மானம் அல்லது அடுத்த ஆண்டு நடக்க போற தீர்மானங்களை எப்படி நாங்கள் எதிர்பார்க்கிறது என்றதான் உண்மையாக இருக்கிற கடினா. ஆக கொஞ்சபட்சம் உதவு நேரடியாக உதவுதல் என்றது கூடி அங்க இல்லை என்றா எங்களுக்கு எவ்வளவுக்கு பயனளிக்கும் என்ற கேள்வி இருக்கு. மிக நன்றி முருகவள். நன்றி.
இந்த தீர்மானத்தில் வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு உரிமையும் பெற்றுத்தரப்போற இல்லைன்னு நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. நான் முதல் கூறியது போல அதில் ரெண்டு மூன்று அம்சங்கள் வந்து தமிழர்களுக்கு சார்பாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூன்றது அதை வந்து பொறுப்பு கூறுவது, அதை வந்து உன்னிப்பாக வந்து இதில் வந்து கலைக்கிறார்கள். அது வந்து ஒரு பிளஸ் சைனாக தான் நாங்கள் பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாது அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் என்ற, அதாவது ஸ்பெஷல் ரப்பர்ட்டர் சொல்லாது, அதாவது அந்த இந்த தேர்ச்சி பெற்ற அவர்களை வந்து நாட்டுக்குள்ளே சென்று அவர்கள் வந்து இந்த விசாரணை குழுவை வந்து உருவாக்க வேண்டும் என்ற இதுவும் வந்து இதில் உள்ளடக்கப்பட்டுன்றது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு நல்ல உள்ளடக்கம் இருக்கின்றது இந்த ரெசொலூஷனில் வந்து த ஹை கமிஷன் ரிப்போர்ட், அதாவது நவநீதம் பிள்ளை வந்து அண்மையில் வந்து ஒரு ரிப்போர்ட் அண்டை சமர்ப்பித்திருந்தார் மனித உரிமை கழகத்துக்கு. அவன் ரெக்கமெண்டேஷனையும் வந்து இந்த இதில் உள்ளடக்க வேணும். அந்த மூன்று அம்சங்கள் வந்து எங்களை தமிழர்களுக்கு வந்து நியாயமான தீர்வுக்கு தான் நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதில் வந்து உள்ள குறைபாடுகள் வந்து ஒரு சர்வதேச விசாரணை குழு இல்லை, அதுதான் உள்ள குறைபாடு. ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த ரெசொலூஷனை வந்து நாங்கள் வந்து அமெரிக்கா வந்து ஒரு ரெசொலூஷனை வந்து அந்த கவுன்சிலில் பாஸ் பண்ணாலும் வந்து நாங்கள் வந்து இந்த உலக நாடுகளுக்கு ப்ரெஷர்களை போட்டு இதை விட அடுத்த முறை வந்து வலுவான ரெசொலூஷனை கொண்டு வரதுக்கு முயற்சிக்க வேணும். இல்ல அதான் ஆனந்தன் வணக்கம். வணக்கம். நான் பார்த்து கொண்டிருந்தேன், இத எனக்கும் ஒரு சின்ன ஒரு இடம் கிடைச்சதுக்கு நேற்று ஒரு வருஷம் என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு கேள்வியுள்ள கேட்டீங்கள். இந்த உல நாட்டுக்கு நாங்கள் ஒரு அனுசியை கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் ஒரு கேட்டீங்களா, ஒரு நல்ல ஒரு கேள்வி. எங்களோட மக்களுக்கு உலங்குமா உலங்கையிலான்றது ஒரு கேள்வி கேட்டீங்களா, அதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வியா தான் இதை வேணும்னு சொன்னால். இந்த ஜெனிவாவில் நடந்து கொண்டு போய்க்கும் பொழுது நாங்கள் இங்கே இருந்த சின்ன சினத்துக்கு உலங்கும் உலங்காத மாதிரி இருந்தாக இருக்கிறார்கள். அதனால் என்னன்னு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, நாங்களும் அந்த ஜெனிவாவுக்கு ஊர்வலம் செய்யும் பொழுது இங்கிருந்து போகும் பொழுது இஞ்சத்தில் அந்த ஜெனிவா எம்பசிகளுக்கு முன்னால நாங்களும் திரண்டு இஞ்சத்தில் போயிடாத ஆக்கள் போயிடாத வசதி இல்லாமல் சில பேர் டைம் இல்லாத ஆக்கள் எல்லாரும் இருக்கணும் கணக்க அதே திரட்டி இந்த இடத்துல அதே நாள்ல இந்த அந்தந்த நாடுகள் அந்தந்த நாடுகளை திரட்டி நாங்கள் அதை முன்னெடுத்து செல்வோமா இருந்தால் அது எங்களுக்கு ஒரு சரியான ஒரு உறுதியான ஒரு வெற்றி அளிக்கும் என்று ஒரு கருத்து ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவர்கள் இப்பதான் இந்தியா கம்பி எழும்பி இருக்கு, ஆனால் அந்த மாணவர்கள் மூலம்தான் அதை விரும்பணும் என்று ஒரு காவலை இருந்துச்சுன்னா அரசியலை நம்பி அங்கத்தில் அரசியலை நம்பி சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறீர்கள், பல விடயங்களை அங்கு முன்னெடுத்ததாக குறிப்பிடுகின்றீர்கள், என்னென்ன விஷயங்களை அங்க செய்திருக்கிறீர்கள்? அதுக்கு முதல்ல ஆனந்தன் வணக்கம். வணக்கம் எஸ் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன். வணக்கம். 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 என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க கலைக்கிற வந்து என்னன்னு சொன்ன அமெரிக்கா கொண்டாட தீர்மானம் அமெரிக்கா மற்றும் மேற்கொள்ளதும் இந்தியா மூன்று வகை அப்படின்னா, அந்த தீர்மானம் மூன்று வகையில வந்து நாங்க கேட்கிற கேள்விக்கு தான் இந்த அமெரிக்கா சொல்றதுன்னா அந்த கேட்கிற கேள்விக்கு ஒரு தீர்மானம் கடவுள் நடந்து என்ன படம் ஒண்ணும் தெரியல என்ன செய்யல என்றால் தீர்மானத்தை கொண்டாடி எங்களுக்கான ஒரு தீர்வையோ அங்கே இந்த பிரச்சனை தெரிவிக்கக்கூடிய கொலையாளர் குறித்து உள்ள இருக்கிறதுக்காக இல்லை. ஏன்னு சொன்னா அமெரிக்கா அந்த அடுத்த பக்கம் நடவடிக்கை வந்து அங்க தில்லங்காட ஒரு ராணுவோட ஒற்றி ஏதாவது நடவடிக்கை அது வந்து இந்தியா இண்டிபெண்டன்ட்ல லண்டன்ல வெளியிட்ட திரும்ப ஆயுதங்கள், அதாவது வந்து இந்த ஆயுதங்கள் இப்ப போன வருஷம் வந்து ஆயுதம் கொடுத்துருக்கீங்க கெமிக்கல். அப்ப 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 இப்படி எங்களை அப்படி காட்டி கொண்டு அங்க அதனாலே கெட்ட விதத்தை போட்டுக்கணும். இது முக்கிய காரணம் இந்த முக்கிய நாங்க முக்கியமா செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் என்ன தமிழ் அந்த அதாவது இந்தியா அரசு மாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த புரட்சி வரைக்கும் இப்ப வெடிக்க வெடிக்கும் நான் கட்டம் வெடிக்கும் அந்த 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 மக்களுடைய தெளிவாக்கின இந்த மாணவர்கள் கட்ட வந்திருக்க போராட்டமா நிக்க போறாங்க
அந்த அழுத்தி வந்து வெடிச்சு அந்த போராட்டம் வந்து வெல்லுமன்ற நம்பிக்கை. அப்ப அந்த இன்றைக்கு தான் அந்த இது வந்து ஒரு அஞ்சாறு லட்சத்து மதங்களுக்கு வந்திருந்தா அங்கே முடிவாக ஒழுங்கி பாத்திக்கலாம்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த அப்ப அதுக்கான காரணம் என்ன, அந்த இப்ப மாறு மாறுகிற அரசாங்கம் வந்து எங்களுக்கு இனப்படுவதற்கு ஆதரவு வந்து அளித்த வழியை எங்களுக்கு நிப்பாட்டுக்கான வழி ஒன்று செய்யல. அங்க அந்த மக்களை வந்து மூடி மறைச்சு எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சமூகத்துக்கும் இடவழியை பிரித்து அவர்களுக்கு அந்த 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 அப்படித்தான் செய்த அரசாங்கம் ஒழிய எங்களுக்கு உறவுகள் வந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை நடத்து வந்தது. இப்ப இந்தியாவில் இந்தியா அரசாங்கம் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் மாறினா அது ஒரு சமாதான இந்தியால வந்து கடந்த நவம்பர் மாதம் வந்து நாங்கள் இங்க உலக தமிழர் மகாநாடு ஒன்றை உருவாக்கி இருந்தோம். பிரித்தானிய தமிழர் உலக தமிழர் மகாநாட்டை நடத்தி இருந்தீர்கள். இந்தியாவில் இருந்து எல்லா அரசியல்வாதிகள் வந்திருந்தார்கள். அதுல வந்து நாங்கள் வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆணைத்தர கோரிக்கை என்னென்றால், நாங்கள் வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு நியாயமான போராட்டம்ன்றதை நாங்கள் வந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தினோம். அது மாத்திரமல்லாமல் இந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்தியாக்களால் எப்படியான வேலை திட்டங்களை கொண்டு சென்று நாங்கள் நகர்க்க வேண்டும் என்ற ஒரு சில அறிவித்தல்களையும் அவர்களை கொடுத்திருந்தோம். அதன்படியே வந்து நாங்கள் வந்து இப்போ வேலை அவர்கள் வந்து எங்களுடைய வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு 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 நல்ல ஒரு வேலை திட்ட அடிப்படையில் வந்து சில அமைப்புகள் வேலை செய்து வருகின்றார்கள். இந்தியாவில் இருந்து சில அரசியல் கட்சிகளும் வந்து எங்களுக்கு உறுதுணையாக வந்து சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதன் பிரகாரம் தான் வந்து நாங்கள் ஒரு லாஸ்ட் வீக்கு முதல் நாங்களும் தமிழ் சகாயம் ஜெனசாட் இந்த டேக் அண்ட் அமைப்பும் பிரித்தானிய தமிழர் வேறையும் வந்து இந்தியாவுக்கு ஒரு டீம் ஒன்று போயிருந்தோம். அங்கே வந்து இந்தியாவில் இருந்து நாங்கள் இந்த முறை வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து நாங்கள் டெல்லியில் வந்து அதிகமான சந்திப்புகளை வச்சுருந்தோம். அதிக சந்திப்பில் வந்து நாங்கள் பல தரப்பட்ட அரசியல்வாதிகளையும் பல தரப்பட்ட அரசியல் கட்சிகளையும் சமூக தண்டு நிறுவனங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணோம். அதாவது பத்திரிகையாளர்கள், சிவில் சொசைட்டி, அரசியல், நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னாட்டுக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, அது மாத்திரமில்லாமல் பீகார் மாநில அரசியல் கட்சிகள், உத்தரப்பிரதேச அரசியல் கட்சிகள், மத்திய பிரதேச அரசியல் கட்சிகள் எல்லாரையும் நாங்கள் சந்திச்சு ஒரு அவர்களுக்கும் நாங்கள் வந்து பிரித்தானிய தமிழர் பேரவை சார்பில் வந்து நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆணையொன்றை கொடுத்தோம். அதாவது நீங்கள் வந்து உங்களோட லோக்சபாவில் வந்து ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை கொண்டு வரக்கூடிய ஒரு பிரயோகனை, அதாவது ஒரு பிரயோகனை கொண்டு வரதுக்கான வேலை திட்டங்களை அங்கே செய்கிறதுக்கு நீங்கள் வேலை செய்யுங்கொண்டு அதன் பிரகாரம் வந்து நாங்கள் அவர்களுக்கு பலதரப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அதில் எல்லாம் சமர்ப்பித்து பலதரப்பட்ட இதிலையும் நடத்தி வந்திருந்தோம். அதன் பிரகாரம் வந்து அவர்கள் வந்து ஒரு ராஜ்யசபாவில் வந்து ஒரு டிபேட் உண்டு ஒழுங்கு செய்திருந்தார்கள். அண்மையில் நடைபெற்ற ராஜ்யசபா விவாதம் வந்து சில அமைச்சர்கள் வந்து கையில வந்து வச்சிருந்த பேப்பர் கூட நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுதான். அதாவது நாங்கள் வந்து முதல் ஒரு டூ வீக்ஸ்க்கு முதலே அங்கு சென்றிருந்து அவர்களுக்கு என்னத்தை பற்றி கதையுங்கள் என்னதை கதையும் கொண்டு நாங்கள் எல்லா அறிவுறுத்தலையும் முதல் ஒழுங்காக கொடுத்திருந்தோம். அது மாத்திரம் இல்லாத நாங்கள் ஏன் சர்வதேச விசாரணை வந்து இந்தியா கூட விரவுன்றிருந்தோம். அந்த முக்கியத்துவையும் இந்த முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தோம். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை ஒன்றை டெல்லியில் நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த பத்திரிகையாளர் மகாநாட்டில் வந்து நீங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை, இப்போ பிரித்தானிய தமிழர் பேரவை டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் மகாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது இருக்கின்றோம். டெல்லி நிலவரம் அப்படி இருக்கு அப்படி இருக்கிறது. அதுவரை வந்து நாங்கள் அதாவது நாங்கள் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து வந்து அது 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 மாத்திரமில்ல சில அமைப்புகள் வந்து இந்த சர்வதேச விசாரணை குழுன்ற அந்த அம்சத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற சில அமைப்புகளும், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள சில அமைப்புகளும் அமைப்பின் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளும் அவர்கள் வந்து அங்கு நடந்த கொடுமைக்கு சர்வதேச விசாரணை தான் வந்து ஒரு நீதியை தரக்கூடிய ஒரு விசாரணை அமையும் என்று கூறுகிறார்கள். சரி, உதயஸ்ரீ வணக்கம். வணக்கம். என்னன்னா நான் இப்ப கேக்குற வந்து நல்ல பதில இப்ப சொன்னார், நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில சொல்லிட்டேன். சுப்பிரமணிய சுவாமி ஜனதா கட்சி அவர் வந்து மகிந்தாவோடையும் போயிட்டு அமெரிக்காவுக்கும் போயிட்டு இந்து வரையும் வந்து
காலில் விழுந்து கும்பிடுறேன் நிற்கிறாரு. என்னன்னு தெரிய இல்லை, அது என்னதுக்கானு தெரிய இல்லை. ஆண்டவன் தான் அதுக்கு தெரியும் பாதில். மற்றது வந்து இங்க வந்து மக்களை கிளப்புறதுக்காக விநாயகம் ஒருத்தர் இருக்கிறார். அது உண்மையும் பொய்யோன்னு எங்களுக்கு தெரியல. மக்களுக்கே இப்ப கிளப்பமே கிடக்கு, அந்த மாவீரர்களை கிளப்பினது அதுகள்லாம் மக்களுக்கே கிளப்பமே கிடக்கு. அதையும் குறுக்கா தெளிவுபடுத்தணும். அதை விட இனிமே வந்து மக்கள் போராட்டத்தை வந்து தயவு செய்து மக்கள் போராட்டமே நடத்துற. இப்ப மாணவர் போராட்டம் நடக்குது, உண்மையின்படி மாணவர் போராட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கேயும் மாணவர் லண்டன்லயும் மாணவர் போராட்டம், அங்கேயும் மாணவர் போராட்டம், அரசியல் கட்சியை விட்டு மாணவர் போராட்டத்துக்கு மாறி இருக்குது. இந்த சுப்பிரமணிய சுவாமியை பற்றியும் விநாயகர் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, அவர் உண்மையில இப்ப இந்தியாவிலேயே சுப்பிரமணியம் சுவாமி ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக கருதப்படுறது இல்லை. இப்ப ஏனெனில் அரசியல் கட்சிகள் கூட அவரை ஒரு லோயரா மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர, ஒரு அவர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தலைவராக யாருமே பார்க்கறது இல்லை. சொல்லுங்க. சுப்பிரமணிய சுவாமி பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் நான் இப்போ அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் உள்ள சில உயர்மட்ட ஆக்களோடு நான் பேசியிருந்தேன். அவர்களும் வந்து இந்த ஒரு இந்த வருகையை வந்து ஒரு வருகையாக வரவேற்று வருகையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, இவர்கள் நீங்கள் வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க, ஒபாமாவும் இவருக்கு கை கொடுத்துருக்க மாதிரி படங்கள் எல்லாம் போட்டிருந்தார்கள். ஆனால் அப்போ உண்மையில் வந்து ஒபாமா மீட் பண்ணையில் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அது மாத்திரமில்லை, வந்து இவருடைய வருகை வந்து அங்கே ஒரு குழப்ப நிலையை உருவாக்குறதுக்காண்டி சில தீய சக்திகளால் உருவாக்கப்பட்ட வருகையொழியை தவிர, ஆனால் சுப்பிரமணிய சுவாமி வந்து இவ்வளவுக்கு எங்கள் இதில் என்று எனக்கு அவ்வளவுக்கு தெரியவில்லை. நிர்மலனோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இடைவேளையை தொடர்ந்து எமது நேரலை தொடரும். ஜவுளி உலகின் மாபெரும் புரட்சி, மக்கள் விரும்பும் ரசனைகளின் சங்கமம், அதிரடி மலிவு விற்பனை நிகழ்ச்சியில் நாம் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானம் தொடர்பாகவும் இந்தியாவினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் உரையாடி கொண்டிருக்கின்றோம். பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமை விவகார குழுவினுடைய தலைவர் நிர்மலன் எங்களோடு இருக்கின்றார். நீங்கள் இந்தியா தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள், ஆனால் இந்தியா தொடர்பான ஒரு அவநம்பிக்கை தொடர்ச்சியாக இருக்கிறது இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த அவநம்பிக்கை என்பது ஒரு நியாயமான இது அவநம்பிக்கை தான் எல்லாருக்கும் இருக்கிறது. நீங்க இவன் வந்து இந்த அமெரிக்கா கொண்ட அந்த பிரேரணை கூட அமெரிக்க ராஜாங்கத்தினைக்கெல்லாம் வந்து இந்தியான சப்போர்ட்டை வந்து மிகப்பெரிய எதிர்பார்த்தோடு இருக்கிறார்கள், முக்கியமாக எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியா வந்து ஒரு குழப்ப நிலையை வந்து கொடுத்து கொண்டு கூட, அதாவது நீங்கள் டெல்லி வந்து மௌனம் சாதித்து கொண்டிருக்கின்றது, அதே நேரத்தில் வந்து ஜெனிவாவில் உள்ள இந்தியன் மிஷன் வந்து தாங்கள் இந்த பிரிவினைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் என்று ஒரு மற்ற நாடுகளுக்கு ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இது வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு முயற்சி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் வந்து ஒரு பிராந்திய, அதாவது வட ஏஷியாவில் வந்து கிழக்கேஷியாவில் உள்ள ஒரு பிராந்திய வல்லரசு, தெற்காசியாவில் உள்ள பிராந்திய வல்லரசாக இந்தியா இருக்கின்றது. அந்த இந்தியா வந்து இந்த பிரகடனைக்கு வந்து தாங்களே கையில் எடுத்து விவாதிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்க வேண்டிய இந்தியா, ஆனால் இதே எதிர்க்கிற நிலைமையில தான் இப்போ இருக்கின்றது. அதுக்கு வந்து அது அந்த நிலையை நாங்கள் மாற்றத்துக்கு வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து அரசியல் அமைப்புகளோடையும் அந்த கட்சிகளோடையும் அந்த சமூக தொண்டு நிறுவனங்களோடையும் வேலை செய்து இந்தியான் அரசியல் அமைப்பை வந்து மாற்றணும். இதுக்கு வந்து கட்டாய நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த வருகின்ற எலெக்ஷன்ல வந்து இந்தியாவில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று ஒவ்வொரு தேர்தல்கள் தொடர்பாகத்தான், ஆசிய நாடுகளை பொறுத்தளவுல ஒவ்வொரு தேர்தல்கள் தொடர்பான முன்னகர்வுகள் தான் இருக்கும். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு அவர்களுடைய அபிவிருத்தி ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு தேர்தலை முன்வைத்தது. இப்பொழுது இந்த தேர்தலுக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை முக்கியமான பிரச்சனையாக அரசியல் கட்சிகளுக்கு தேவைப்படுகிறதாக தெரிகிறதா? ஆமா,
நிச்சயமாக இதுல இன்னும் நாங்கள் வந்து சில இது உலக பல சமநிலையில வந்து நீங்க பாத்தீங்களா சீனாவின் ஆதிக்கம் வந்து இலங்கையில வந்து உள்ளுருவி இருக்கின்றது. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு தலையடி. அது மாத்திரமில்லாது அண்டை நாடுகளான பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலையும் கூட சீனாண்ட ஆதிக்கம் வந்து வலுப்பெற்றுகிறது. அது மாத்திரமில்ல இந்து சமுத்திரத்திலையும் வந்து அவர்கள் வந்து கடுமையான ஒரு தங்களுடைய அவர்கள் சீனாண்ட ஆதிக்கத்தை வலுப்படுத்தி வருகின்றார்கள். இதெல்லாம் வந்து இந்தியா இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கின்றது. போயிருக்கின்ற இந்திய அரசாங்கம் வந்து அதை விளங்கினாலும் விளங்காத மாதிரி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில வந்து சைனான்றது அவருக்கு ஒரு டேஞ்சர் ஃபேக்டர்ன்றதான் சொல்லணும். ஆனால் நாங்கள் கலைக்கின்ற அரசியல் தலைவர்கள் வந்து அதை சில பேர் வந்து அது மறைமுகமாக ஒத்துக்கொள்ளுகிறார்கள். சில பேர் பிஜேபியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு நீங்கள் பேசின அளவில்? பிஜேபி வந்து அதை வந்து ஒரு ஒரு பெரிய திருட்டாக தான் பார்க்கிறார்கள். சைனாண்ட சீனாண்ட ஆதிக்கம் வந்து தங்களுடைய இறையாண்மைக்கு ஒரு ஒரு அவர்களுடைய மனநிலை வந்து அவர்கள் வந்து ஸ்டில் வந்து ஒரு தமிழர்கள் என்ற ஒரு கோட்பாட்டின் அவர்கள் தமிழர்கள் நீதி நடக்கும் என்ற ஒரு அக்கறையான நிலைமையில இன்னும் மருந்து அவர்கள் தங்களிடம் மாற்றிக்கொள்ளவில்லை என்ன நான் சொல்லி ஏனென்று எனக்கு விளங்கவில்லை. ஆனால் வந்து கடந்த கால அனுபவங்களும் கடந்த கால அவர்களும் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள் இந்த இன அழிப்புக்கு என்ற அந்த அதுல இருந்து தங்களை பாதுகாப்பு கொள்வதற்காகவோ தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் ஒன்று அவதானிக்க கூடிய அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டில் வந்து அவர்களுடைய அரசியல் நிலைமையை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் அதாவது பிஜேபியில இருந்து மற்ற மாநில அரசியல் கட்சிகள் எல்லாம் பத்திரிகையாளர் மகாநாட்டில் என்ன நடந்தது? பத்திரிகையாளர் மகாநாட்டில் வந்து நாங்கள் வந்து பேனர் போட்டீங்களா? இல்ல இது பிரஸ் கிளப் இந்தியா வெஞ்சிச்சோம். அது வந்து டெல்லியில பாராளுமன்றத்தில் உள்ள அந்த கன்ஸ்டிடியூஷன் கிளப்புக்கு உள்ளது. அதுல வந்துதான் அதிகமான தலைவர்கள் எல்லாரும் வந்து ஒரு மீட்டிங்களையும் பத்திரிகையாளர் மாநாட்டையும் நடத்துவார்கள். அங்கதான் வச்சிருந்தோம். அந்த மகாநாட்டில் வந்து நாங்க வந்து ஒரு யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள்? அரசியல் கட்சியிலிருந்து திருமாவளவன் வந்திருந்தார். அதில் பிஜேபியில இருந்து ரெண்டு அரசியல் தலைவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் பேருக்குள்ளை. அது மாத்திரமில்லாது லிங்கம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து லிங்கம் வந்திருந்தார். மற்றது டிஎம்கேலிருந்து வந்திருந்தார்கள். அது மாத்திரமில்லாது எல்லா பத்திரிகையாளர்களையும் பார்க்கக்கூடிய அவர்கள் வந்து அந்த பாராளுமன்ற விவாதத்தில் வந்து எங்களுடைய கருத்துக்களை கொண்டு சென்றார்கள். அந்த அவர்களால் வந்து மைத்ரேயன் போன்றவர்கள். ஆனால் அவர்களால் வந்து இந்த மகாநாட்டுக்கு கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அன்று வந்துதான் அவர்களுடைய ரயில்வே பட்ஜெட் நடந்துச்சு. அது மாத்திரமில்லாது இந்தியா அந்த ஸ்பெண்டிங் பட்ஜெட்டும் அன்றுதான் நடந்திருந்தார். எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த பத்திரிகை மாநாட்டுக்கு வர முடியவில்லை. ஆனால் வந்து பத்திரிகை மகாநாடு வந்து சிறப்பாக நடைபெற்றது. அதுல வந்து நாங்க பிரித்தானிய தமிழர் பேரவை வந்து சில கோரிக்கைகளை முன்வைத்தோம். அதாவது இந்திய மக்களுக்கு என்னென்ன மெசேஜ்கள் போகணும் என்று அது என்னென்ன கருத்துக்கள் போகணும் என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தோம். அதில் வந்து நாங்கள் வந்து முதலாக வந்து அது சர்வதேச சுயாதீன விசாரணை என்ற அம்சத்தை வச்சு தான் நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ இங்கே இலங்கையில் வந்து பிரித்தானிய தமிழர் பேரவை உலக தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் விடுதலை புலிகளுக்கு சார்பான அமைப்புகள் என்ற ஒரு பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இப்போ அதையும் மீறி ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை டெல்லியில் நடத்த முடிந்தது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நீங்க பார்க்கிறீர்களா? இது எவ்வளவு தூரம் இலங்கைக்கு ஒரு 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 ஆதரவை ஏற்படுத்தும்? நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் தான் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றது. நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை என்பது வந்து இங்க ஒரு நான் வயலன்ஸ் அப்ரோச்ல, அதாவது வயலன்ஸ் இல்லாத ஒரு அஹிம்சை போர் வழியில நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த இந்த டெல்லியில வந்து மகாநாடு வந்து ஒரு குறிப்பான ஒரு மைல் ஸ்டோனா தான் கதை சொல்ல வேண்டும். ஏனென்றா வந்து அவர்கள் அதுல வந்து இந்த ஒரு பத்திரையால குறிப்பிட்டிருந்தார். 1986 பிரபாகரன் அந்த மகாநாட்டில அந்த கட்டிடத்துல மகாநாடு வச்சிருந்தார். அப்ப வந்து பல பத்திரிகையாளர் வந்து பேட்டி எடுத்தார்கள். அதுல வந்திருந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் சொன்னா, தான் 1986 நான் இந்த மண்டபத்தில் பிரபாகரனை பேட்டி எடுத்தேன். அதுக்கு பிறகு போன தமிழ் அதாவது கனதமிழ் நடந்து கனாவது இலங்கை தமிழ் அமைப்பு என்ற ஒரு அமைப்பு போய் செய்த முதலாவது மகாநாடு பத்திரிகையாளர் மகாநாடு இது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இது ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு பிரித்தானிய தமிழ் பேருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது.
அடுத்தது இப்ப இந்தியாவினுடைய ராஜ்யசபா விவாதம் மற்றும் லோக்சபா விவாதங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதுல என்ன பிரயோசனம் எங்களுக்கு கிடைத்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் இந்த இந்தியாண்ட அந்த ராஜ்யசபா இந்த ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பார்த்திருந்தீங்களா? 2 மணி நேரம் வந்து நடைபெற்ற விவாதம் இதுதான் முதல் தடவையாக நடந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இவன் வந்து காவேரியின் பிரச்சனை கூட 2 மணித்தேலம் நடைபெறவில்லை. அதாவது இலங்கை தமிழர்களுக்கு வந்து நடந்த முதலாவது லாங்கஸ்ட் டிபேட் இதுதான் என்று சொன்னார். என்ன சொல்லுங்க, விவாதம் நடந்தது, ஆனால் சல்மான் குர்ஷித் வந்து பேசும்பொழுது எந்த விதமான விட்டு கொடுக்கின்ற வார்த்தைகளையும் அவர் பாவிக்கலையே. இப்ப ஒரு ஆதாரபூர்வமாக பேசக்கூடிய ஒரு முக்கியஸ்தராக சல்மான் குர்ஷித் இருந்தார். அவர் எந்த விதமான ஆதாரங்களையும் விஷயத்தையும் வெளியில விடவில்லை. இதால என்ன பிரயோசனம்? கருத்துக்களை பரிமாறும் பொழுது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மைத்திரியன், திருச்சி சிவா, வெங்கைய நாயுடு போன்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்கருத்துக்களை தெரிவித்தார். ஈவன் நீங்க கடைசி நேரத்தில் கூட சல்மான் குர்ஷித் வந்து சொல்லுக்கு வந்து இந்தியாண்ட நிலைப்பாடு இதுதான், ஆனா இதுதான் இறுதி நிலைப்பாடு என்று சொல்லவில்லை. அதாவது நிலைப்பாடில மாற்றம் ஏற்படலாம் என்று சொன்னார். நீங்களாவது நீங்க வடிவா உன்னிப்பா கவனித்து பாருங்க. அது மாத்திரமில்லை, இது வந்து ஒரு நடைபெற்ற ஒரு வெற்றியா தான் இருக்கும். அதுக்கு பிரகாரம் வந்து இந்த இந்தியாவில் லோக்சபாவில் வந்து 193 செக்ஷனுக்குள்ள இன்னொரு விவாதத்தையும் கொண்டு வந்தார்கள். அப்ப ரெண்டு விவாதம் வந்து ஒரு 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 வாரகால இடைவெளிக்குள்ள நடந்தது வந்து இது ஒரு மிக ஒரு வெற்றியாகவும் இந்தியாவில் வந்து ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முன்னிலைப்பாக தான் நாங்கள் கருது பார்த்துக்கொள்ளணும். அது மாத்திரமில்லை, நாங்கள் வந்து டெல்லியில் வந்து அந்த பத்திரிகையாளர் மகாநாட்டுக்கு பிறகு வந்து அரசியல் தலைவர்களை போய் சந்திக்கும் பொழுது ஒரு அவர்களுடைய டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை பார்க்கக்கூடிய போறதுன்றதுல வந்து அவர்கள் வந்து உன்னிப்பாக இருந்தார்கள். அவர்களுடைய கதைப்பு இந்த பேச்சு தோணியிலையும் வந்து சில மாற்றங்களை காணக்கூடியதாக இருந்தது. நீங்களும் எங்களோடு பேசலாம், நமது தொலைபேசி இலக்கம் திரையில் இருக்கிறது, நீங்களும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். சரி, ஒரு சாரார் இந்தியாவை வந்து தொடர்ச்சியாக நம்ப முடியாது, இந்தியாவினுடைய அரசியல் நடவடிக்கைகள் இலங்கைக்கு சாதகமாக அமைய மாட்டாது என்ற கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன பதில்? இந்தியா என்பது நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் சோனியா காந்தியும் காங்கிரஸ் தான் இந்தியாண்டு. ஆனா உண்மையில வந்து இந்தியாண்டு பலதரப்பட்ட அரசியல் கட்சிகளும் பலதரப்பட்ட சமூக தொண்டு நிறுவனங்களும் பலதரப்பட்ட மாநிலங்களையும் உள்ளடக்கிய பலதரப்பட்ட மக்களையும் உள்ளடக்கிய நாடுதான் இந்தியா. இந்தியாவில் உள்ள எல்லாரும் வந்து தமிழர்களுக்கு எதிரானவன் நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் எங்களோட கைலாண்டிற்கு அவர்களுடைய மனதை எப்படி நாங்கள் மாற்றி எடுத்து அவர்களுடைய வேலை திட்டங்களை இந்தியாவுக்குள்ள நகர்த்தி அங்கட எங்களுக்கு சார்பாக மாற்றிக்கொள்ள வேண்டது எங்கட கையிலான் இருக்குது. நாங்க வந்து நெடுகளும் வந்து ஒரு ஆளை கம்ப்ளைண்ட் பண்ணி அதை அவரை வந்து தூர வைக்கிறதும் விட நாங்கள் சில வேலை திட்டங்களை அவர்களுக்குள்ளே நின்று வேலை செய்து எங்களுக்கான தேவையான வேலை திட்டங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போவதுதான் எங்களுடைய ராஜதந்திரம் என்று நான் நினைக்கிறேன். நடராஜா வணக்கம். வணக்கம் பேசுறோம். வணக்கம், நான் நடராஜா பாஸ்பனியம் பேசுறேன். ஹலோ ஹலோ தம்பி நிமலா. ஹலோ, நான் சந்திச்சு இருக்கிறேன். நான் ஒரு வயது நாள் அனுபவப்பட்டால் நான் 14 வயதுல இருந்தே அந்த ஒப்ரேஷன் சப்ரேஷன்ல அனுபவப்பட்டால் நான் இங்க விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி அரசியல் கட்சி பொறுப்பாளர் இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச செய்யல, அந்த கட்சி வந்து இங்க லண்டன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியா பதிவிட்டிருந்தது. சிலங்கா எங்களை அமர்த்தி வாசிக்கிறது, இங்கேயும் உதவி வாசிக்கிறது, அதில் கேட்டுக்கும். இப்ப நாங்கள் கலைஞ்ச விஷயத்தை பத்தி கலைக்க போறோம். அதாவது நீங்கள் இவ்வளவும் செய்தீங்க, நான் வரவே கேட்டுக்கொண்டிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க திறமாய் வளர் செய்திருக்கிறீங்க. சமநீதி, அது தமிழ் வந்து ஆளுமையோ ஏதோ, அதாவது ட்ரெடிஷனல் ஹிஸ்டோரிக்கல் சவரன்டி ரைட் தான் தமிழ் இருக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் முதல் 30 வருஷமும் ஆயுதம் இல்லாமல் போராடினார்கள் செல்வ நேயத்தின் தலைமையில். பிறகு இளைஞர்கள் ஆயுதம் எடுத்து போடினார்கள், அந்த சவரை எடுத்து. இப்ப கடைசியா என்ன நடந்திருந்தால் அதுலேயே இந்த சந்தர்ப்பம் இனஅழிப்பு முள்ளிவாய்க்கால் நடந்தது என்ன இனஅழிப்பு, அதுல வந்து கவனம் கேட்கணும். நாங்கள் கேட்கிறோம் எங்களின் ட்ரெடிஷனல் சவரன்டி, அதாவது ஹிஸ்டோரிக்கல் சவரன்டி, அத்துடன் தேடிய சவரன்டி.
எங்களுக்கு அப்பா அம்மா தந்த பொருள் இருக்குது, மற்ற நாங்க உழைச்ச உழைப்பையும் இருக்குது. ஏர்ன்ட் சவரனிட்டி, வாட் இஸ் ஏர்ன்ட் சவரனிட்டி? ஏர்ன்ட் சவரனிட்டி எது? பத்து வருஷம் விடுதலை புலிகள் ரத்தம் சிந்தி போராளி உள்ள கொடுத்து ஒரு பகுதி நாட்டை உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்க பேச்சுவார்த்தை என்று நடத்தி அதை டிஃபேக்டோ நடத்தி அங்க வந்து கிறிஸ் பட்டன் போய் கண்டார், டைரி சேவை எல்லாம் போயிட்டோம், எல்லாம் எல்லாம் செய்தோம். அப்ப அந்த ஏர்ன் சவரட்டி உங்களுக்கு இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் இருக்க விடுதலை புலிகளையும் புலிக்கொடியையும் விட்டுட்டு ஈட்டியர் எங்களுக்காக கஷ்டப்படுறால் இந்த தமிழ் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளலாமோ? அதான் இந்த முதற் கேள்வி. இரண்டாம் கேள்வி, நீங்கள் வந்து யூலுக்கு ஈவன் பெட்டர் தேன் வாஸ் கீத் வாஸ், எந்தெந்த வீட்டிய வந்ததுன்ற எங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லையா வெள்ளக்காரன் வந்து இப்ப உண்மையான என்றால் நான் சாரி அதுக்கு முன்ன முக்கியமாக எம்ஆர் நாராயணன் சாமி இந்த டைகர் வெங்கேஷ் எல்சிசி ஸ்டோரி உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களும் தெரியாது. இந்தியா போய் நியூடெல்லி மட்டும் போயிருக்கிறீங்க, இவர் நியூடெல்லியில இருக்கிறார். இவர் வந்து மூன்றாவது புத்தகம் பண்ணி இருக்கிறார், முதல் புத்தகம் தலைவரை பற்றி மூன்றாவது. அதுல ஒரு இன்டர்வியூல சொல்லுற ஒரு இன்டர்வியூல சொல்றாரு என்னன்னா, தொண்ணூறுகளில இந்தியாவுக்கு ரோவுக்கு விளங்கிட்டுதான் புலிகளை ஒரு காலமும் வெள்ளை இல்லாது, ஏனென்றால் அவருடைய ஆயுத பலம் ஸ்ரீலங்காவிலும் பார்க்க பலம் கூட அப்ப அவைய அழிக்கிறதுண்டு, பீஸ் என்ற போத்தல்ல போட்டு கடைசியா முடிச்சு போட்டார்கள். ஆர் ரோ உண்டு. அப்ப அது இந்தியாவில் கேட்கிற வாட் இஸ் ரோ, ஆர் ரோ என்று கேட்க அவர் சொல்றார், ரோ தான் வந்து ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா என்று சொல்லி முடிக்கிறார். மிக நன்றி, நடந்தது. மிக நன்றி திரு நடராஜா, உங்களோட கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். நன்றி, உங்களுக்கு வணக்கம். ஓகே, அவர் குறிப்பிட்ட கேள்விக்கு அவர் சொன்னார் நம்ம ஏர்ன் சோரண்டிட்டி என்ற ஒரு சொப்பியத்தை இருந்தார். அவர் குறிப்பிட்டது போல செல்வநாயகத்தில் இருந்த ஒரு அஹிம்சை போராட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது, ஆயுத போராட்டத்தில் முடிந்தது. ஆனால் இந்த போராட்டம் வந்து இன்னும் முடியவில்லை. அதாவது என்னன்னா, கேட்ட கேள்வி நேரடியாக சொல்றேன், புலிக்கொடி இல்லாமல் எப்படி பிடிஎஃப் வந்து இதை கொண்டு போக போகுது என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். அதுக்கு தான் நம்ம சொல்ல வரேன். அதாவது செல்வநாயகம் வந்து ஒரு அஹிம்சை போராட்டத்தை நடத்தினார், ஆயுத போராட்டத்தை வந்து விடுதல் பிள்ளைக்க புலிக்கொடி அதோட இருந்தார். ஆனால் இப்போ நடக்கிறது வந்து ஒரு டிப்ளோமேட்டிக் போர், டிப்ளோமேட்டிக் போர், அதாவது சர்வதேச அரங்கில் உள்ள ஒரு டிப்ளோமேட்டிக் போர் தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்புக்கு, அந்த டிப்ளமேட்டிக் போருக்கு வந்து என்னென்ன சாதனங்களை நாங்கள் கொண்டு செல்லணுமோ அந்தந்த சாதனங்களெல்லாம் அங்கே கொண்டு செல்லுகின்றோம். இப்போ நாங்கள் வந்து நீங்கள் 2008 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊர்வலங்கள் எல்லாம் பிடிஎஃப் தான் செய்தது. அங்கே புலிக்கொடியும் தாராளமாக பறந்தது. அப்போ நாங்கள் சொல்ல இல்லாது பிரித்தானிய தமிழர் பேரை வந்து புலிக்கொடிக்கு எதிரானவர்கள் என்று நாங்கள் சொல்லவே இல்லாது. நாங்கள் எதிர்க்கவும் இல்லை, நாங்கள் ஒரு காலம் சொல்ல போவதும் இல்லை, சொல்லவும் இல்லை. நீங்கள் அதிலேருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளவனும். நாங்கள் வந்து இப்போ ஒரு டிப்ளமேட்டிக் போர் தான் செய்கின்றோம். அந்த டிப்ளமேட்டிக் போருக்கு தேவையான அம்சங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கட குறிக்கோள் வந்து அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு சுயநிர்ணயமையான ஒரு தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய விருப்பம். அந்த கோட்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் என்னென்ன தளங்களில் என்னென்ன மாதிரி நாங்கள் வேலை செய்யணுமோ அந்தந்த வேலை திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை உருவாக்கி கொண்டு அந்தந்த தளங்களை நோக்கி நடந்து கொண்டு வருகின்றோம். விடுதலை புலிகள் வந்து என்ன போராடினார்களோ அந்த கோளுக்காண்டிதான் பிரித்தானிய தமிழர் பேரையும் போராடுகின்றது. நன்றி நிர்மலன். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானம் மற்றும் இந்தியாவினுடைய பயணம் தொடர்பாக நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள். நன்றி, உங்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லது, இத்தோடு இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை, நேரலை நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. வணக்கம். தமிழ் வானொலி.